ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஓகே, ஆரல் ட்ரான்சியன்ஸில் வந்து ஆல்ரெடி ஆரல் ட்ரான்சியன்ஸில் ஒரு ஸ்டெப் இன்புட் கொடுத்தா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அந்த சர்க்கியூட், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் சோர்ஸ், தென் ஒரு இம்பல்ஸ் சோர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மூணு சோர்ஸ் வச்சு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சைனசாய்டல் ரெஸ்பான்ஸ் மட்டும் பார்க்கணும். இந்த மூணு ரெஸ்பான்ஸையும் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு இண்டக்டரில் சார்ஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்சார்ஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு டெரிவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கியூட் வந்து வரைஞ்சிப்போம். அவங்க ஒரு சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்த சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா, கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். கேவிஎல் அப்ளை பண்ணிவிட்டு கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு ஐஎஃப்எஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, ஐஎஃப்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரெண்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேவிஎல் அப்ளை பண்ண போகிறோம், அடுத்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம், ஐஎஃப்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம், தென் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஎஃப்டி கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட் வந்து நம்ம இதுவரையே பார்த்த சர்க்கியூட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர், தி ஸ்விட்ச் எஸ் இஸ் க்ளோஸ்ட் அட் டி ஈக்குவல் டு ஜீரோ இன் பொசிஷன் 1. ஓகே, அட் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ ஸ்விட்ச் எஸ்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொசிஷன் 1 க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் சேஞ்சு ஓவர் டு பொசிஷன் 2 ஆஃப்டர் 1 மில்லி செகண்ட். 1 மில்லி செகண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 மில்லி செகண்ட் வரைய இந்த ஸ்விட்ச் 1 தான் இருக்குது, ஸ்விட்ச் பொசிஷன் 1 தான் இருக்குது. 1 மில்லி செகண்டுக்கு அப்புறம் பொசிஷன் 2 போகுது. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி டைம் அட் விச் தி கரண்ட் இஸ் 0. ஓகே, கரண்ட் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அண்டு ரிவர்சிங் இட்ஸ் டைரக்ஷன் ஓகே, எப்போ வந்து கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும், அதே மாதிரி எப்போ வந்து கரண்ட்டு 0 ஆகும், இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. அசியூம் தட் தி சேஞ்ச் ஓவர் ஆஃப் ஸ்விட்ச் ஃப்ரம் பொசிஷன் 1 to 2 டேக்ஸ் அட் 0 டைம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது பொசிஷன் 1 பொசிஷன் 2 மாற்றும்போது 0 டைம் தான் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்விட்சிங் பண்ணக்கூடிய டைம் வந்து 0, டைம் டி ஈக்குவல் டு 0 தான் நம்ம மாற்றிடோம். ஓகே, ஸோ 1 மில்லி செகண்ட்னா 1 மில்லி செகண்டில் பொசிஷன் 2 போயிடுது. ஓகே, இதுதான் ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சோர்ஸ் இருக்குது. மொதல் சோர்ஸ் வந்து 50 வோல்ட் சோர்ஸ், பாசிட்டிவ் பொலாரிட்டி மேலே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் 50 வோல்ட், இங்கே பாசிட்டிவ் பொலாரிட்டி கீழே இருக்குது. தென் இண்டக்டரோட வேல்யூ 0.2 ஹென்றி, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 50 ஓம். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இனிஷியல் கரண்ட், இங்கே இனிஷியல் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன் 1 இருக்கும்போது டைம் டி ஈக்குவல் டு 0 அப்போது க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுவரையே பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ சுவிட்ச் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இந்த இண்டக்டரில் வேறு எந்த ஒரு சார்ஜஸ்மே இருக்காது, ஸ்டோர்டு எனர்ஜி இருக்காது. ஓகே, ஸோ ஸ்டோர்டு எனர்ஜி இல்லை அப்படின்னா நமக்கு இனிஷியலாக கரண்ட் வந்து 0 தான் இருக்கும். ஸோ இனிஷியல் கரண்ட் 0. ஓகே, தென் அட் டைம் டி ஈக்குவல் டு 0 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சை வந்து பொசிஷன் 1 வைக்கிறோம். ஸோ சுவிட்ச் இஸ் கெப்ட் அட் பொசிஷன் 1 அண்ட் தி சர்க்கியூட் பிகம்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட் வந்து இருக்கும். ஸோ நமக்கு இந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ இந்த பிரான்ச் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இந்த போர்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நமக்கு 50 வோல்ட் சோர்ஸ், தென் இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூணும் சீரீஸாக இருக்கும். இதில் ஃப்ளோவுடைய கரண்ட் வந்து ஐஎஃப்டி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேவிஎல் வந்து அப்ளை பண்ணணும்.
ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். கேவிஎல் அப்ளை பண்ணும்போது பொட்டன்ஷியல் ரைஸ் வந்து 50 வோல்ட். ஸோ பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ட்ராப், அதான் வந்து கேவிஎல். இங்கே பொட்டன்ஷியல் ரைஸ் 50, பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50 ஓம்ல இருக்கக்கூடிய ட்ராப், தென் 0.2 ஹென்ரியில் இருக்கக்கூடிய ட்ராப். ஸோ 50 × I, தென் L × dI/dt, இதான் வந்து இண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப். ஸோ 0.2 இஸ் எல் வேல்யூ, தென் D/dt ஆஃப் I(t). ஓகே, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, இதில் சிம்பிளிஃபை பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1/s கிடைக்கும். ஓகே, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1/s, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 50 × 1/s வரும். ஸோ 50/s ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன், நான் கான்ஸ்டண்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். IFT நம்ம லேப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா IFS, தென் 0.2. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம லேப்லாஸ் எடுத்தோம்னா S × IFS, தென் இனிஷியல் கண்டிஷன் I(0). ஓகே, நமக்கு தெரியும் I(0)ங்கிறது நமக்கு 0. ஸோ நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். தென் இதில் ரெண்டுலேயும் காமனாக IFS இருக்குது, காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வந்து IFS எப்படி கிடைக்கும், தென் எஸ் பக்கத்தில் நம்ம இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டை எப்போவுமே வெளியில் எடுத்துருவோம். ஸோ எஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 50/0.2 × S + 50/0.2. ஓகே, ஸோ 0.2 நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன். ஸோ 50/0.2, 50/0.2 அப்படிங்கிறது 250. ஸோ IFS இஸ் ஈக்குவல் டு 250/S × S + 250. இதுக்கு டைரெக்டாக நம்மளால் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது, அதனால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போகிறோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 250/S × S + 250 A/S + B/S + 250 அப்படின்னு நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 250 = A × S + 250 + B × S அப்படின்னு கிடைக்கும். இதில் ஏ டேமை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எஸ் வந்து -250 சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த பி டேமை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எஸ்க்கு வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம ANB கண்டுபிடிக்க முடியும். ஏ கண்டுபிடிக்கணும்னா பி டேமை எலிமினேட் பண்ணணும், பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏ டேமை எலிமினேட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டு அன்னோன் வேல்யூ ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு அந்த எலமெண்ட்டை எலிமினேட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மெத்தட் படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், சரியா? ஸோ S = 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு 250 = A × 0 + 250 இருக்கும். இதில் 250 கேன்சல் ஆகிடும், A = 1. தென் பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைம் எலிமினேட் பண்ணுறோம். ஸோ ஏவோட எஸ்ஸோட வேல்யூ -250 சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் இது எலிமினேட் ஆகிடும். எஸ்ஸோட வேல்யூ -250. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோன்னா B × -250 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு B = -1 கிடைக்கும். ஸோ ANB வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். IFS ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். A(1), தென் பி வந்து -1. சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது 1/s, 1/s அப்படிங்கிறது எதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா 1ஓட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கும்போது 1. தென் 1/S + 250, இது வந்து எதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா E·−250t இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது E·−250t வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ட்ரான்சியன்ட் கரண்ட். ஓகே, ஸோ இந்த ட்ரான்சியன்ட் கரண்ட்டுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் டீயும் ஒய் ஆக்சிஸில் வந்து IFT நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் டைம் வந்து 1 ms வரைய எங்கே எந்த கரண்ட்டுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ டைம் டீக்கு வந்து 1 ms சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 1 ms வரைய நமக்கு சுவிட்ச் வந்து பொசிஷன் 1ல தான் இருக்குது. ஸோ ஏ சப்ஸ்டியூட்டிங் டைம் T = 1 ms. ஓகே, ஸோ 1 ms நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டீ வந்து 1 ms. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து 0.2212 கிடைக்குது. ஸோ இதான் வந்து ஃபைனல் கரண்ட். ஓகே, சுவிட்சை வந்து பொசிஷன் 1லேருந்து பொசிஷன் 2க்கு மாற்றும்போது இருக்கக்கூடிய கரண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீஜரில் இனிஷியல் கரண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவரையே ரீச் ஆயிடுச்சு கரண்ட்,
0.2212 வரைய கரண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுவிட்சை வந்து பொசிஷன் 2க்கு மாற்றுறோம், பொசிஷன் 1லேருந்து பொசிஷன் 2க்கு மாற்றுறோம். ஸோ இப்படி பொசிஷன் 2க்கு மாற்றும் போது நமக்கு சர்க்யூட் வந்து இது மட்டும்தான் இருக்கும், இந்த பார்ட் வந்து நமக்கு ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து கிளாக் வைஸ் இருந்துச்சு, சுவிட்சை வந்து நம்ம மாற்றும் போது கரண்ட்டோட டைரெக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்சிங் இட்ஸ் டைரெக்ஷன் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை வந்து மாற்றினாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் கரண்ட் த்ரூ இண்டக்டர் பார்த்திங்க அப்படின்னா டிகே தான் ஆகும், கரண்ட் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஜீரோ எப்போ அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? ஸோ இதுதான் வந்து இனிஷியல் கரண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் நமக்கு கரண்ட் இருந்தது. ஸோ நமக்கு இண்டக்டரோட கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டவுன்வர்ட்ஸ் இருக்கும், அதோடய வேல்யூ 0.2212 ஆம்பியர், ஓகே? தென் நமக்கு இந்த சோர்ஸ் படி நம்ம கரண்ட்டு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். முதல்ல அங்கே நம்ம பார்த்தது வந்து IFT பார்த்தோம், இங்கே IFT- அப்படின்னு பார்க்குறோம், சரியா? ஸோ T- ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தெரியும், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்க்கலாம், ஓகே? அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்யூட்டுக்கு KVL அப்ளை பண்ணுறோம், KVL அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே I0ங்கிறது மைனஸ், ஏன் அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால் I0 அப்படிங்கிறது நமக்கு இனிஷியல் கரண்ட் வந்து மைனஸில் இருக்கும், சரியா? ஸோ -0.2212. தென் KVL ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு I0, ஸோ அந்த I0 அப்படிங்கிறது இனிஷியல் கரண்ட், இனிஷியல் கரண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி இந்த டேமில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும் இந்த டேம். தென் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0.2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறாங்க ரெண்டு டேம்லையும், ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும், மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குங்க. இதில் இது வந்து கான்ஸ்டன்ட், ஸோ இந்த டேம் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க, மீது ரைட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கிற இந்த ரெண்டு டேம்லையுமே காமனாக IFS இருக்குது, ஸோ காமனாக வழி எடுத்துருங்க. ஸோ 50+0.2S அப்படின்னு கிடைக்கும். தென் IFS நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா IFS இஸ் ஈக்குவல் டு 50S -0.04424. ஸோ 0.2 0.2212 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், டிவைடட் பை 50+0.2S, ஓகே? ஸோ நமக்கு ஆல்ரெடி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்மில் எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே வெளியில் எடுத்துருவோம். ஸோ 0.2 வெளியில் எடுக்கிறாங்க, இங்கே 50S இருக்குது. ஸோ அந்த எஸ்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 50-0.04424 கிடைக்கும். தென் இந்த எஸ் டேமாக கீழே கொண்டு போயிடுறேன், ஓகேவா? டினாமினேட்டர் கொண்டு போயிடுறேன். ஸோ நமக்கு S·0.2, ஸோ இந்த எஸ்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ S+50·0.2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 50·0.2 அப்படிங்கிறது 250. தென் இந்த 0.2 நான் நியூமரேட்டரில் போய் ரெண்டு டேர்ம்லேயும் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்படி டிவைட் பண்ணும்போது 50·0.2 இட் எஸ் 250. தென் 0.04424·0.2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரெண்டு டேம் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இது கூட 0.2 டிவைட் பண்ணும்போது 0.2212 நமக்கு கிடைக்கும். ஸோ 0.2212S, ஓகே? ஸோ இதுதான் வந்து நமக்கு IFS. இதுக்கு டைரெக்டாக இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது, ஏன்னா டினாமினேட்டரில் S·S+ன்றது, ஸோ ரெண்டு செகண்ட் ஆர்டர் டேர்ம் இருக்குது. ஸோ செகண்ட் ஆர்டர் டேர்ம் இருக்கும்போது நமக்கு டைரெக்டாக எடுக்க முடியாது, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற IFS. இதில் எஸ்ஸை வந்து ஒரு டேமாகவும் S+250 ஒரு டேமாகவும் நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ A·S+B·S+250, ஓகே? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு A·S+250 தென் BS அப்படின்னு கிடைக்கும், இங்கே நியூமரேட்டர் அப்படி இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே சிம்பிளிஃபை பண்ணுவோம், டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும், ஓகே? ஸோ சேம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா A டேமை கேன்சல் பண்ணுறோம், கேன்சல் பண்ணி B வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், தென் பியை கேன்சல் பண்ணிவிட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிப்போம், ஓகே? சேம். ஸோ நமக்கு ஏ வேணும் அப்படின்னா எஸ் வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணணும்,
ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எஸ்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த வேல்யூமே கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 250 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் 250. ஸோ 250 நமக்கு 250 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, தென் எஸ் வந்து -250 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே -250 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ கேன்சல் ஆகிடும், நம்ம பி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எஸ்ஸுக்கு 2 -250, அதே மாதிரி இங்கே ஒரு எஸ் டேம் இருக்குது, இதுக்கு -250 சப்ஸ்டிட் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 0.2212 × 250 55.3. ஓகே, ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 305.3. தென் இங்கே இருக்கக்கூடிய 250-ஐ அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ டிவைட் பை -250. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு -1.2212. ஸோ இந்த வேல்யூ கிடைக்குது. இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டு வேல்யூவும் இங்கே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஐஎஃப்எஸ். ஓகே, ஸோ ஐஎஃப்எஸ் ஈக்குவல் டு 1/s ப்ளஸ் மைனஸ் 1.2212 டிவைட் பை எஸ் ப்ளஸ் 250. தென் இதுக்கு வந்து இன்வெர்ஸ் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். இன்வெர்ஸ் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது 1/s இன்வெர்ஸ் லேப்ளாஸ் 1, தென் இது வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன், அப்படியே வச்சுக்கிறேன். தென் 1/s ப்ளஸ் 250-ஓட இன்வெர்ஸ் லேப்ளாஸ் வந்து e−250 டி டேஷ். இங்கே ஏன் டி டேஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து டைம் வந்து டி டேஷ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம், அதனால் டி டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ i(t) இஸ் ஈக்குவல் டு 1 − 1.2212 e−250 t-. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம கேரக்டர் 6 வரைஞ்சோம் அப்படின்னா, இனிஷியலாக நமக்கு 0.2212 இருக்குது, அதிலிருந்து டிகே ஆகும். ஏன்னா கரண்டோட டைரெக்ஷன் வந்து ரிவர்ஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து டிக்ரீஸ் தான் ஆகும் வேல்யூ, வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. இந்த கேரக்டர் 6 படி நமக்கு கரண்ட் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். ஆக்சுவலாக i(t) அப்படிங்கிறது -i(t). ஓகே, ஸோ -i(t) அப்படிங்கிறதுனால நமக்கு கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, தென் இந்த டைம் தான் டி டேஷ். ஸோ இந்த டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 ms அப்புறமா இருக்கக்கூடிய இந்த டியூரேஷனை தான் நம்ம டி டேஷ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது பர்டிகுலர் டைமில் எந்த டைமில் ஜீரோ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் கேட்டிருக்காங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்போ வந்து ஜீரோ ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டைமை நான் எப்படி என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா டீனு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை மட்டும் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டி டேஷ் வேல்யூ தான் கிடைக்கும். இது கூட இந்த 1 ms ஆட் பண்ணணும். ஸோ டி டேஷ் ப்ளஸ் 0.001. ஓகே, ஸோ இதிலேருந்து டி டேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டி -0.001. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூவை டி டேஷில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 − 1.2212 e−250 × t − 0.001. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஏன்னா கரண்ட் வந்து ஜீரோ வரணும். ஸோ அந்த ஜீரோவில் ஜீரோ வரும்போது டைம் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த டைம் தான், டைம் டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரண்ட் வேல்யூ ஜீரோ, i(t′=0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1 வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ -1, இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். தென் 1.2212 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ 1 / 1.2212 கிடைக்கும், அதோட வேல்யூ 0.8188. எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் அப்படி இருக்குது. தென் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேச்சுரல் லாகரிதம் எடுக்கிறேன். நேச்சுரல் லாகரிதம் அப்படிங்கிறது லான். ஓகே, ஸோ ரெண்டு சைடுமே லான் எடுத்தோம் அப்படின்னா −250 × t − 0.001 இங்கே இருக்கும். லான் ஆஃப் 0.8188 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா −0.1998. ஓகே, ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 250-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது டினாமினேட்டரில் போகும். ஸோ 0.1998 / 250 அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.0007992. ஓகே, தென் −0.001 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த டைம் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு 0.0017992 seconds. ஓகே, இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது, மில்லி செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது 3 digits வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணோம் அப்படின்னா 1.7992 ms. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு கரண்ட் வந்து ஜீரோ ஆகும். ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்.
So first circuit la nama enna pannom abingiradha or time na revise pannirren. So avanga ketirukiradhu find the time at which current is zero. Current vandu eppo zero aagum abingiradhu ketirukanga. Okay va? And reversing its direction. Current vandu reverse pannumbodhu automatically decay aagum. So eppo vandu current zero aagum abingiradhu ketirukanga. Okay, adha nama kandupidikkom. First in the position la vechittu initial current kandupidikkom. 1 millisecond க்கு அப்புறமா position 2 க்கு change பண்றோம். சோ இதான் வந்து ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியல் கரண்ட் வந்து இதுல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல சாரி கிளாக் வைஸ்ல அசியூம் பண்ணிருக்கோம். நமக்கு கரண்ட் வந்து டவுன் வைஸ் இருக்கும். position 2 க்கு மாத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். சோ ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கும். ரெண்டு கரண்ட்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஜீரோ வந்து அச்சீவ் ஆகும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மைனஸ்ல கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சோ இதான் வந்து கரெக்ட் 6. ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுக்கிட்டு இனிஷியல் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். பொசிஷன் டூவுக்கு மாற்றிட்டு ட்ரான்சியன்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா டைம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் லாங்காக இருக்கும், புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதுவரை நம்ம பார்த்த ப்ராப்ளம் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசி சோர்ஸ் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் சோர்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு நான் அந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிறது 6e-2t. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ohm ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, 1 H இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஓகே கரண்ட் வந்து நான் IFT அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இனிஷியல் கரண்ட் வந்து 0, அவங்க கொடுத்துருக்கிறது அதான் கொடுத்துருக்காங்க. அசியூம் 0 இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் கரண்ட் 0. இதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். ஸோ 6e-2t ஈக்குவல் டு 3 IFT தென் 1 DIFT/DT. ஓகே ஸோ இதான் வந்து கேவிஎல். இதில் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் e-2t இதுக்கெல்லாம் நம்ம லாப்லாஸ் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா e-2t இந்த -2 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு லாப்லாஸ் இருக்கும் எப்படி வரும் அப்படின்னா 1/s-constant அப்படின்னு கிடைக்கும். இங்கே கான்ஸ்டன்ட் வந்து -2. ஸோ -(-)+ ஆகிடும். ஸோ 1/s+2 3 IFS+1 DIFT. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு s IFS-I0. I0 அப்படிங்கிறது இனிஷியல் கண்டிஷன். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா IFS=6 6/s+2 × s+3. ஓகே இப்படி கிடைக்கும். இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா IFS=2 a/s+2 b/s+3 அப்படின்னு கிடைக்கும். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 a×s+3 b×s+2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ டேமை கேன்சல் பண்ணி பி கண்டுபிடிக்கணும், பி டேமை கேன்சல் பண்ணி ஏ கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். ஸோ ஏவை கேன்சல் பண்ணுறதுக்கு s-3 சப்ஸ்டிட் பண்ணணும், பியை கேன்சல் பண்ணுறதுக்கு s-2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே அப்படி கேன்சல் பண்ணணும்னா ஏஎன் பி வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏஎன் பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6/s+2 − 6/s+3 அப்படின்னு கிடைக்குது. ஓகே தென் இதுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுத்தால் ப்ராப்ளம் முடிஞ்சது. ஓகே ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது 6 வந்து கான்ஸ்டன்ட், 1/s+2 இதுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் வந்து e-2t தென் −-6 அப்படியே வச்சுக்கோங்க. தென் 1/s+3 இதுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா e-3t. ஓகே ஸோ இப்படி இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது எஸ் பக்கத்தில் எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சரியா. தென் இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து காமனாக இருக்குது. 6-ஐ காமனாக வெளிக்கெடுத்துட்டோம் அப்படின்னா 6 e-2t − e-3t. ஸோ இதுதான் வந்து ட்ரான்சியன்ட் கரண்ட். கொடுத்துருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்டுக்கான ட்ரான்சியன்ட் கரண்ட் வந்து இதுதான். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு எதுவும் ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கேளுங்கள். புரியல அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ.